சுகப்பிரசவம் நிகழ. அதே போல போதை வஸ்துக்களிலிருந்து விடுபட. போதை வஸ்துக்கள் ஒருவருக்கு மூர்க்கத்தனத்தை கொடுக்கும். நிறைய பேர் கேட்டீங்கல்ல, போதை வஸ்துக்கள் இருந்து விலக சுகப்பிரசவம் நிகழ. இதுல வந்து இந்த தோற்றம் எப்படி அப்படின்னா, அம்பிகையின் பாதத்தில் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் இவர்களுடைய கிரீடம் புனிதம் அடைவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் இவங்களுடைய தலை கிரீடம் இருக்கு இல்லையா, அது புனிதமடைய வைக்கப்பட்டிருக்கிறதா அம்பாளுடைய பாதத்துல. அப்ப அம்பாள் அமர்ந்திருக்கிறாங்க, அவங்க கால்கள்ல மூன்று கிரீடம் இருக்கு. இந்த காட்சியை மையப்படுத்தி இந்த 29வது ஸ்லோகத்தை சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த குடி, மூர்க்கத்தனம், சுகப்பிரசவம் நடைபெறும். ஓகேவா? அடுத்து 30வது பாடல். இது கூடு விட்டு கூடு பாய்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. கூடு விட்டு கூடு பாயக்கூடிய வித்தை உள்ளது. அதனால இதுல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சாதாரணமாக ஒரு 60 வயதுக்கு மேல் முக்தி கிடைக்கணும்னா அதை நீங்க வேண்டிக்கலாம். முக்தின்னு மட்டும் போட்டுக்கோங்க, பெருசா இந்த பாட்டை பத்தின எக்ஸ்பிளைன் தேவையில்லை. அடுத்து வந்து 31. சிறந்த மருமகளை பெற. சிறந்த மருமகள் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்கெல்லாம் இதை எடுத்துக்கலாம். அதுவும் பெரிய இடத்திலிருந்து வர மருமகள். 22 ஸ்ரீ சக்கரம் தான், 31 ஸ்ரீ சக்கரம் தான். 2 எத்தனை? 3-1 கரெக்டா அந்த தன்மை வருதா? அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது மருமகள் வருகைக்கானது, பெரிய இடத்து மருமகள் வருகைக்கானது. அதனால லவ் பண்ணிட்டு இருந்த, நான் இந்த பூஜை பண்ணிட்டு இருந்தேடா, நீ இப்படி லவ் பண்ணிட்டு வந்துட்டியன்னு சொல்ல வேண்டாம், சரியா? அதனால பண்றதுதான் பண்றாங்க, நல்லதா நடக்கட்டும்னு என்ன பண்ணுங்க, வேண்டிட்டு பண்ணுங்க. இதனுடைய இதுல அம்பாள் ஸ்ரீ சக்கரத்துல எப்படி வந்து காட்சி கொடுக்கறாங்க அப்படின்னா, ஸ்ரீ வித்யாவாக காட்சி கொடுக்கிறார். ஸ்ரீ வித்யா, ஸ்ரீ வித்யா கைகள்ல என்ன இருக்கும்னா சுவடிகள் இருக்கும். ஸ்ரீ வித்யா கையில என்ன இருக்கும், வித்யானாலே படிப்பு தானே, வித்தையினாலே. அந்த சுவடியில அறம், பொருள், இன்பம், வீடு என நான்கு வகை பொருளை கொண்ட சுவடி. அறத்தை பத்தி, வீட்டை பத்தி, இன்பத்தை பற்றி, அறம், பொருள், இன்பம், வீடு, இத நான்கு பற்றியுமே உள்ள சுவடிகள் வந்து என்ன பண்ணுதான், அம்பிகை கையில இருக்கிறது. இதுதான் இந்த கோலத்தினுடைய திருக்காட்சி. ஓகேவா? இத வர மருமகளுக்கு இதெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்கல்ல, நம்ம புரிஞ்சுக்கிட்டோமே இல்லையே, வர மருமகள் நல்லா 6 மணிக்கு எழுந்திருக்கணும், விளக்கேற்றணும், பூஜை பண்ணணும்,
எல்லாம் கவனிக்கணும் இல்லையா, அதுக்கேந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேவா. ஏன்னா அதில் நாலுமே கொடுத்துட்டாங்க இல்லையா, அம்பாள் கையில் அது நாலு இருக்கு. அப்போ அந்த ஸ்ரீசக்கரத்தை வச்சு வழிபட வீட்டில் நல்ல மணமகள் வருவாளா வரமாட்டாங்க? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் நல்லபடியாக வீட்டை விட்டு வெளியே செல்லுவாளா செல்ல மாட்டாளா? கண்டிப்பாக செல்வாள். அந்த மகத்துவத்தை ஸ்ரீசக்கரம் வழங்கியே தீரும், புரியுதுங்களா? அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து வியாபாரத்தில் வெற்றி அடைய, இது மிகப்பெரிய விஷயம், நிறைய சொல்லியிருக்கேன் நான் சௌந்தரிய லகரி 32வது ஸ்லோகத்தை பற்றி. இது இந்த வியாபார விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். யாரெல்லாம் வீட்டில் கடை வச்சிருக்கீங்களோ அவங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் விசிட்டிங் கார்டில் லோகோவாக போட்டுக்கலாம். இதில் அம்பிகையினுடைய வடிவம் எப்படி இருக்குன்னா, ஓம் ஹ்ரீம், ஓம் ஹ்ரீம், ஹ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீமா ஹ்ரீம், ஹா இருக்குல்ல ஹா, அதில் புள்ளி வைக்கிற ஹ்ரீம். இந்த வடிவம் வந்து மனிதனை வசீகரித்து தரக்கூடிய வடிவம். இந்த ஓம் ஹ்ரீம் எனும் மந்திரத்தை ஜபமாலையினால் ஜபித்தபடியே அம்பிகையினுடைய காட்சி இருக்கிறது. அதே போல அடுத்து இது வந்து வியாபார தந்திரம், வியாபாரத்தில் வெற்றி அடைகிறதுக்கு ரொம்ப முக்கியம், இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கோடீஸ்வர யோகம் பெற, பங்களா போல வீடு கட்ட. நிறைய பேருக்கு பங்களா மாதிரி வீடு கட்டணும்னு ஆசையாக இருக்கும்ல. பங்களா போன்ற வீடு, பாரம்பரிய வீடு, ரெண்டும் கிடைக்க. 33வது ஸ்லோகம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாமா, இது வந்து கோடீஸ்வர யோகம், பெரிய பெரிய பங்களா, பெரிய பெரிய வீடுகள் கட்டி நிறைய பேருக்கு முடிக்க முடியாமல் இருக்கும். அந்த வீடுகளில் என்ஜினியர் கரெக்டாக அமையணும், வீடு கரெக்டாக முடிக்கணும், இந்த பாரம்பரிய மிக்க உட்டோர்க்கெல்லாம் கரெக்டாக நடக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பதிகம் உங்களுக்கு உதவி செய்யும். இதில் அம்பிகையினுடைய வடிவம் எப்படி இருக்கு அப்படின்னா, காம பீஜம் அப்படின்னா கிளீம், பீஜம்னாலே 1000 பெயர்களை கொண்ட ஒரு வார்த்தையை தான் பீஜம்னு சொல்கிறோம். காம பீஜம்னா அது என்ன? கிளீம். புவனேஸ்வரி பீஜம் ஹ்ரீம், லக்ஷ்மி பீஜம் ஸ்ரீம், அதாவது முப்பெரும் தேவிகளுடைய அனுகிரகத்தை பெற கிளீம் ஹ்ரீம் ஸ்ரீம், சரஸ்வதி பராசக்தி மகாலட்சுமி, இது மூன்றுமே முப்பெரும் தேவியர்களுடைய வலிமையான பீஜ மந்திரம். கிளீம் என்று சொன்னால் அறிவு மேம்படும். விநாயகருடைய மந்திரத்தில் நிறையா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஹ்ரீம் என்று சொன்னால் உடல் வலிமை கிடைக்கும், ஸ்ரீம் என்று சொன்னால் செல்வ வலி வளம் வந்து கிடைக்கும். இதை மூன்று மந்திரத்தையும் சொல்லி அம்மாவும் இந்த மந்திரத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பக்தனும் சேர்ந்து ஹோமம் பண்ணக்கூடிய காட்சி. அந்த அம்மாவே ஹோமம் பண்ண வராங்களாம், அம்பிகையே என்ன பண்ண வராங்க, இந்த மூன்று வார்த்தைகளை நிறைய முறை சொன்னா அவங்களே உங்க கூட உட்காந்து ஹோமம் பண்ணுவாங்களாம், உண்மை. அதனால அம்மாவே வந்து சங்கல்பம் பண்ணும் பொழுது நமக்கு பங்களால கணபதி ஹோமம் நல்லா இல்லாம நடக்குமா? மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு அம்பாள் உதவி பண்ணுவாங்க. அதனால இந்த பாடல் என்பது மிகப்பெரிய அரண்மனை போன்ற வீட்டை
உங்களுக்கு உருவாக்கி தருவதற்கு உதவி செய்யும்.